ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்ப்பது கேட்பது ஆட் குரு தமிழ். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு, அது ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்றது சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான டாபிக் என்னென்னா போக்கேமான். போக்கேமான்னாலே க்யூட்டாக இருக்கும், அது வரைகிறது என்னடா பெரிய விஷயம், கொங்காங்கோன்னு சொல்கிறது என் காதில் நல்லா கேட்குது. அந்த போக்கேமான் எப்போவுமே வந்துட்டு க்யூட்டாக இருக்கும். ஆனால் இப்போ அது இல்லை விஷயம், போக்கேமான் என்னவோ. ஆனால் இப்போ நான் வரைய போகிறது போக்கே மான்ஸ்டர். போக்கேமானை போக்கே மான்ஸ்டராக கன்வெர்ட் பண்ணி, அதாவது க்யூட்டாக இருக்கிற போக்கேமானை எந்த அளவு வந்துட்டு ஒரு ஸ்கேரியாக அக்லியாக, ஸ்கேரினாக்கா வந்துட்டு கொடூரமாக, அக்லினா அருவறுப்பாக எந்த அளவு காட்ட முடியுமோ அந்த அளவு என் மைண்டுக்கு வந்த எண்ணங்களை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு டிராயிங் சேனல்லலாம் ஆல்ரெடி போட்ட கண்டென்ட் தான், தமிழ்நாட்டில் இன்னும் யார் போடலை. ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சில பல வீடியோஸ் இருக்குது, டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. எப்பயும் சொல்கிற போல தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பார்ப்போம் அப்படியே சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் இன்ற ஆப்ஷன் கொடுத்துடுங்க. ஓகே, வளவலன்னு பேசாமல் டாபிக் உள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வரையிறது சிக்கோரிட்டா. சிக்கோரிட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்துட்டு ஒரு க்யூட்டஸ்டான போக்கேமான். அதை பார்த்திங்கன்னா எந்தளவு கொஞ்சம் அக்லியாக காட்ட முடியுமோ அந்தளவு பார்த்திங்கன்னா காட்டியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கோரிட்டாவை வரைஞ்சாச்சு. அடுத்தது போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போக்கேமான் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. இந்த போக்கேமோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா கேல்சன். யா, ஐ திங்க் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த போக்கேமான் பார்த்திங்கன்னா ஒரு சைட், ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, சைட் கிக் போக்கேமான்னுவாங்க. அதாவது ஸ்பெஷல் சக்திலாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு போக்கேமான். இது ரொம்பவே இது பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்கும். நான் வரைஞ்சது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான போக்கேமான். நிறைய பேர் இதான் பார்த்துருக்க மாட்டிங்க, ஆனால் அந்தளவு ஏன்னா அந்த கார்ட்டூனில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் போக்கேமான் ஃபேன்ஸ் என்ன மாதிரி ஒரு ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த போக்கேமான்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டக் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சைட் கிக் போக்கேமான். நான் எடுத்துருக்கிறது ரெண்டு நார்மல் போக்கேமான், அதாவது ஒன்று கிராஸ் டைப் ஒன்று ஃபயர் டைப், ரெண்டு சைட் கிக் போக்கேமான். சைட் டக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைட் கிக் போக்கேமான் தான், ரொம்பவே சூப்பரான போக்கேமான் இது. ஆனால் வந்துட்டு சைட் டக்கை பார்த்திங்கன்னா எப்போவே தலைவலிக்குதுன்னு கத்தினே இருக்கும். அதோட அதுதான் வந்துட்டு அதோட ஸ்பெஷல் பவரே. அதுக்கு எப்பப்பெல்லாம் தலைவலிக்குதோ அப்பப்பெல்லாம் செம்மையாக சண்டை போடும். ஓகே, அடுத்த போக்கேமான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய போக்கேமான் ஃபேன்ஸுக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட்னே வந்துட்டு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரிசார்ட் தான். சாரிசார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இல்லாட்டியும் அது பார்த்தாலே ஒரு கெத்தாக இருக்குங்க. அது போக்கேமான் ஃபேன்ஸுக்கெல்லாம் தான் அது வந்துட்டு உணர முடியும். இந்த சாரிசார்டுன்னு இல்லை, இதோட சின்ன வெர்ஷன். சாரிசார்ட் தான் வந்துட்டு எவால்டு வெர்ஷன். இதோட சின்ன வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சார்மெலன், அந்த சார்மெலன் அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சார்மெண்டர், அதெலாம் கூட க்யூட்டாக இருக்கும். சார்சார்ட் பார்த்திங்கன்னா ஒரு கெத்தாக இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்கேன் இது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லா போக்கேமானும் வரைஞ்சாச்சு. இப்போ மான்ஸ்டர் போகலாம் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1. ஓகே, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. நான் எந்தளவு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டிவாக அதை ஸ்கிராரியாக எடுத்துன்னு வந்திருக்கேன்னு நீங்களே பாருங்களேன். நான் எதுவும் பேச போகிறதில்லை. நடுவில் ஒரு அசுர வாய்ஸ் வந்துச்சேன்னு கொஞ்சம் நிறைய பேர் டவுட் ஆகிருப்பீங்க. என் வாய்ஸ் தான் நானே ஆடியோ ஃபில்டர் போட்டு அப்படி மாத்தினேன்.
அந்த செல்டக் போக்கேமான கொஞ்சம் போக்கேமான இல்லை சாரி போக்கே மான்ஸ்டர் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உற்று நோக்கி அந்த தொலைநோக்கு பார்வைன்னாங்கல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரியும். ஒரு கையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடக்னா நான் என்னன்னு சொன்னேன் ஒரு சைட் கிக் போகேமான் சைட் கிக் போகேமான் கிட்டே எப்போவுமே மந்திர சக்திகள் தான் இருக்கும். அந்த மந்திர சக்தி மாதிரி ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் பால் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக். எப்போவுமே சைடக் பார்த்தீங்கன்னா பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஒரு போகேமான்னா இந்த ஸ்னேக் டைப்பில் இருக்கிற போகேமான்லாம் பார்த்து ரொம்ப வந்துட்டு பயப்படும். அந்த பாம்பே ஒரு கையில் பிடிச்சி நசுக்கிற மாதிரி போட்டுருக்கேன். அது என்ன மீன் பண்ணுதுன்னா அந்தளவு வந்துட்டு இந்த சைடக் கொடூரமாக இருக்குது அப்படின்றது ஒரு வகையில் நான் மீன் பண்ணுறேன். சாரி நண்பா, பார்த்தீங்கன்னா அந்த போக்கேமானோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு கேப்சர் ஆகலை. அதோட பிளாக் கலர் பென்னில் அவுட்லைன் கொடுத்தது தான் கேப்சர் ஆகிருக்கு. அதையாவது பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா சாரிசார்டை வந்துட்டு அந்தளவு ஸ்கேரியாகவும் காட்டல அக்லியாகவும் காட்டல. ஏன்னா சாரிசார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பார். அவரை ஸ்கேரி பண்ண முடியாது. நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் அக்லி தான் பண்ணியிருக்கேன். ஓகே, கலரிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு வந்து சைடக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே ஒன்றொன்னா கொடுக்குறேன். நடுவில் பேசி பேசி உங்களை போர் அடிக்க விடுங்களேன். வீடியோ பாருங்கள்.
eagerly waiting to see a master with a count on 3, 2, 1. Ta-da! Okay guys, thanks for watching. Keep watching, keep supporting to our channel. Adhu varaikkum bye from Vimraj. Whata.